இப்போ நாம் தாராபாரதி இயற்றிய பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து பாடல்கள் பார்க்க போகிறோம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசுள்ளது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசியம் உடுத்திய நூலாடை. அப்போ இந்த கேள்வியை கேட்கலாம், தேசியம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர், திருக்குறள். மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. அடுத்து ரொம்ப முக்கியமானது மறுபடியும், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசலுது. இந்த பாட்டு லைன் வந்துட்டாலே தாராபாரதி அவர்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. நல்லா கவனிக்கணும். அப்போ வடக்கில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத கவிஞரான தாராபாரதியோட கவிதைகள் தமிழகத்தில் உள்ள காவிரி கரையில் எதிரொலிக்கணும். இதான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது. அப்போ வடக்கில் இருக்க கவிதைகள் தெற்குக்கு வரணும், தெற்கு இருக்க கவிதைகள் வடக்குக்கு போகணும். அடுத்த லைன் அதான் கொடுத்துருக்காரு. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. அப்போ கம்பனுக்கு கங்கை, காளிதாசனுக்கு காவிரி. கேட்பாங்கப்பா ரொம்ப முக்கியமான கேள்வி, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எந்த கரையில் எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் என்னது? காவேரி கரை. குமரி கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டத்து பூ தொடுக்கும். இது எல்லாமே இந்தியா ஒருமைப்பட்ட நாடாக இருக்கிறதுக்கு பாடல்கள். ரொம்ப ஒரு முக்கியமான பாடல், ஆனால் ரொம்ப முக்கியமானது மனப்படப்பாட்டு. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அந்த லைனை கவனிச்சிங்களா? கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், கல்லை. அப்போ இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சிற்பக்கலையை சொல்கிறாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்போ தாராபாரதி எந்த கலையை குறிப்பிடுகிறார், சிறந்த கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையை குறிப்பிடுறார். ரொம்ப முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ஸ்க்கு வரும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நூல் வெளி போயிடலாம். தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவரோட அடைமொழி பெயர் பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு, கவி ஞாயிறு. கலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் நா முத்துச்சாமி. செம்மொழி ஞாயிறு, செஞ்ஞாயிறு, செஞ்ஞாயிறுன்னு அழைக்கப்பட்டவர் தேவநாயப்பாவனர். இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும். அப்போ தாராபாரியோட இன்னும் பிற நூல்கள், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நூலி வெளிச்சங்கள். இந்த மூணு நூல்களும் ரொம்ப முக்கியம். விரகல் பத்து மூலதனம்னு பாடினது யார்? தாராபாரதி தான். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரகல் பத்தும் மூலதனம் அப்படின்னு பாடினது தாராபாரதி தான். இந்த லைனும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ நூல்கள் பார்ப்போம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த மூணு நூல்களும் ஞாபகம் வரணும். கவி ஞாயிறு அடைமொழியும் ஞாபகம் வரணும். இதுதான் ஆறாவது ஸ்டாண்டர்டில் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான பாடம்.